பிசிஆர் ஆக்ட்டுங்கிறது இப்போ இல்லை, எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு தான் இப்போ போடுறாங்க. சரி, இப்போ வேண்டாதவன் அப்படின்னாலே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டு புகாரை கொடுக்குறாங்க. அவன் அடிக்க வேண்டியதில் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. பிடிக்கலன்னா இது வந்து இதை வச்சு ஒரு மிரட்டல் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இதில் இதை வச்சு காசும் சம்பாதிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டுதாரர் யார் கொடுத்தாங்களோ அவங்க ஒரு 5000 கொடுத்துட்டு ஸ்டேஷன் பாதி, விடுதலை சித்த கட்சிக்கு பாதி. ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிசிஆர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அதிகமானது. இந்த டீம் விடுதலை சித்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதிகமானது. உங்களுக்கு என்ன அம்பேத்கர் சிலை மீது கோபம்? இந்த விடுதலை சித்தைகளால் அம்பேத்கர் மேலே ஒரு கோபம், ஒரு பகைமையை உண்டாக்குறாங்கிறேன். இவங்க வந்து இந்தமாரி வந்து செட்டியார் விட்டு போன கட்டுவோம், முதலியார் விட்டு போனது ஃபுல்லாக கொடுப்போம், கவுண்டர் விட்டு போன கை பிடிச்சி விடுப்போம், தேவைன்னா அதை பண்ணுவோம். இப்படியே பண்ணுறப்ப இப்போ பேக்ரவுண்டில் யார் இருக்கா? அம்பேத்கர் சாதி தலைவரா? அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க பிராண்டடே அதுதான். வன்னி அரசு ஒரு விவாத மேடையில் வாயாலே சொல்கிறான், இந்தமாரி வந்து நாங்கள் வந்து தேவை சிலைக்கு மாலை போடுறதில்ல சாதி தலைவர் அப்படின்னு சொல்லி வன்னி அரசு சொன்ன இது பதிவு இருக்குது. இப்போ உள்ள அமைச்சர்கள், தேவர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தேவர் சமுதாயத்துக்கு? இப்போ பாமக வந்து பந்த் அறிவிக்கிறாங்கன்னா அந்த வன்னிய சமுதாயம் வந்து கரெக்டாக அந்த கட்டுக்கோப்போட அந்த பஸ்ஸு ஓடாது, இப்போ கடை எல்லாம் அடைச்சிருக்கும், அதான் பந்த். இல்லை கோரிப்பாளையம் சிலைக்கிட்ட கூடுறோம், சரி கூடுறோம், அடுத்தது என்ன? கூட்டிட்டா முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்து என்னங்கிற அங்கே தான் இப்போ பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும்? போலீஸ் தான் லாக் பண்ணிடுவானே. மதுரை கொண்டு போறேன்னா நான் வந்து ஒரு பண்ணையார் கிடையாது, நான் ஒரு நடுத்தர வர்க்கத்துல போறேன். கதிரவன் எம்எல்ஏ எல்லாம் இருந்தவர், அவரு அவருக்கு தெரியாதா என்ன ஒரு திட்டமிடல் இல்லாம? அப்ப இல்லங்கிற அவங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. என்ன ஆச்சு? நானும் செய்யலன்னா அது ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காதுங்கிற. ஒரு 100 நாள் உங்களை வந்து இந்த அம்பேத்கர் சிலை தகர்க்கப்பட்ட விவகாரத்துல கைது செய்யப்பட்டீர்கள். தப்பு செய்யாமையா 100 நாள் உள்ள இருந்தீங்க? நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நான் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுக ஒருத்தவன் தொண்டை எதுவும் பண்ணிட்டா ஸ்டாலினை போய் உடனே விசாரணை கூப்பிடுவீங்களா? இல்லை தென்மா நான் இங்கேருந்து சொன்னேன்னா மதுரையை தீப்பிடிச்சி எரியும்னு சொன்ன திருமாவளவனை உடனே போய் அரெஸ்ட் பண்ணி விடுவாங்களா? எதுவும் பண்ணிட முடியுமா? தலைவர்னா என்ன? அதுக்கு அடையாளம் என்ன? சமுதாயம், அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கிறப்ப அந்த இடத்துல போய் நிற்கிறவன் தான் அவன் தலைவன். புரியுதுங்களா? நிம்மா வீட்டில் உட்காந்து நான் எஸ்பிகிட்ட பேசிட்டேன், டிஜிபிகிட்ட பேசிட்டேன், பெருமை பேச்சு பேசுறதெல்லாம் இல்லை. ஜாதி அழிஞ்சிரும். அந்த அடையாளம் வேணுன்றீங்களா? சாதி அடையாளம் வேணும். ஆமா, சாதி இருந்தா தாங்க எல்லாமே, சாதி இருந்தா தான் தமிழன்னு சொல்ல முடியும். உன் ஃபீல்டு என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், உன் துறை என்ன? சினிமா தானே? ஒரு தேடல் தானே? தேடல் தானே? ஒரு தேடல் தேடல் தேடணும். நீ அடுத்தவங்களை இழுத்து வம்புகளுக்கு இருக்க கூடாதுங்கிற ரஞ்சித், மாரி செல்வராஜ், தனுஷ் எல்லாம் ஒரே டீம் தான். அசுரன் எல்லாம் வந்து ஆண்ட பரம்பரைன்னு வருது. சென்சார் போர்டு வந்து இந்த இப்ப இடையில ஒரு திரௌபதினு ஒரு படம் வந்துச்சு, எவ்வளவு வெட்டு வெட்டியிருக்காங்க. ஏன் அது மட்டும் ஆண்ட பரம்பரைன்னா யாரை குறிக்கிறது? ரஜினிகாந்தோட வரிகளாம் நான் என்ன சொல்றேன், 70 வயசு ஆகுது. இதுக்கு மேல இவர் வந்து ஆரம்பிச்சு வந்து உடனே இப்ப சிஎம் எல்லாம் ஆவலாம் முடியாது. அவர் வந்து இப்ப சொல்லிட்டு தான் இருப்பாரு, அவர் கட்சி ஆரம்பிக்க போறதும் கிடையாது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முக்குளத்து புலிகள் அமைப்பின் நிறுவனத் தலைவர் ஆறு சரவணத்தேவர் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஆறு சரவணத்தேவர். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆறு சரவணத்தேவர், முக்குளத்து புலிகள் அமைப்பு, எதற்காக இப்படி ஒரு அமைப்பு? வேற என்ன என்னென்ன பணிகளை இந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த அமைப்பு வந்து ஒரு 13 வருடங்கள் ஆச்சு. இந்த முக்குளத்து புலிகள் அமைப்பு நான் ஆரம்பித்து ஒரு என் வயசு வந்து ஒரு 29 வயசில் அதை ஆரம்பித்தேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பகுதிகளில் வந்து பொதுவாக டெல்டாவிலே சொல்கிறேன், நாகை திருவாரூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து அப்போ பிசிஆர் ஆக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு, எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு காலகட்டம் பார்க்குறோம், நம்மளுக்கு பேக்கிங்கே எங்களுக்கு வந்து எங்கள் சமுதாய பொதுவாக குடியான சமுதாய மக்களுக்கு அங்கே வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து யாரும் வந்து அங்கே வந்து யாரும் சப்போ ஆதரவெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அப்படி உள்ள சூழ்நிலையில் வந்து வழக்குகள் வந்து பார்த்தா வழக்கு திருமண வழக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்படின்னு போடுற கட்டத்தில் வந்து நானாக ஒரு முடிவு எடுக்கிறேன். சரி, இதை வந்து ஒரு ஒரு தடுப்பு கொடுக்கலன்னா இது ரொம்ப மோசமான நிலைமையில் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கலந்து பேசுகிறேன். என் ஏஜில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கலந்து பேசி தான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணுறோம், முசுலத்து புலிகள் அமைப்பு அப்படின்ட்டு. அது தொடக்கம் தான். அதுக்கு பிறகு வந்து இந்த சமுதாயத்தை வந்து கொஞ்சம் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அவங்களோட கோரிக்கைகள்லாம் என்ன, நம்ம மேம்படுத்துறதுக்கு என்னென்ன கோரிக்கைகளை அரசுகள்கிட்ட வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து இந்த அமைப்பு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எதுக்கு எதிர்ப்புன்னு இல்லைனா அது அப்படி தானே போயிட்டுருக்கோம். சரி, அப்போ எதிர்ப்புனா சரி ரைட்டு, இன்னமும் வந்து வந்து அந்த டீம் ஒரு முக்குளத்து புள்ளி அமைப்பு வருவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இல்லை, பிசிஆர் ஆக்ட் மூலமாக என்னென்ன உங்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களில் உள்ளே நுழைஞ்சதாக நீங்கள் பார்க்குறீங்க, அத்துமீறல்கள் எப்படியெல்லாம் நடந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது வந்து என்னென்னா, இப்போ பிடிக்கல ஒருத்தவங்களை, இப்போ வந்து பிசிஆர் ஆக்ட்டுங்கிறது இப்போ இல்லை, எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு தான் இப்போ போடுறாங்க. சரி, என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு வேண்டாதவன் வேண்டாதவன் அப்படின்னாலே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை புகாரை கொடுக்குறாங்க. அவன் அடிக்க வேண்டியதில் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. பிடிக்கலன்னா இது வந்து இதை வச்சு ஒரு மிரட்டல், அதாவது வந்து பிசிஆர் ஆக்ட்னா அவன் பயந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டலுக்கு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இதில் இதை வச்சு காசும் சம்பாதிக்கிறாங்க. சரி, இதை வச்சு என்ன செய்கிறாங்க, கேஸை கொடுத்தோன்னே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆதரவு இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போனால் என்ன செய்கிறாங்க, ஸ்டேஷனில் உட்காந்து பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, பஞ்சாயத்து பண்ணுறாங்க. எப்படின்னா, சரி ரைட்டு வந்து வந்துட்டாங்க, இந்த கேஸை போட்டால் பெருசாக இதாகும் அப்படின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலுமே அவங்கள போலீஸும் சேர்ந்து மிரட்டுது. மிரட்டி என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு 50,000 காசை வாங்குறான். வாங்கி அந்த கம்ப்ளைண்ட்டுதாரர் யார் கொடுத்தாங்களோ அவங்க ஒரு 5,000 கொடுத்துட்டு ஸ்டேஷன் பாதி, விடுதலை சித்த கட்சிக்கு பாதி. நேரடியாக வந்துட்டீங்க? நேரடியாக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிசிஆர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அதிகமானது. சரி, இந்த டீம் விடுதலை சித்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதிகமானது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. சரி, விடுதலை சித்த தான் ஊக்கப்படுத்துகிறாங்க. இல்லை, போகிற போக்கில் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியுமா போய் காவல்துறையில்? அந்த அளவுக்கு என்ன தமிழக காவல்துறை ரொம்ப அப்படி தான் இருக்குது. காவல்துறை அப்படிதான் இருக்கு, காவல்துறை அவங்களுக்கு தான் ஃபேவரா இருக்கு. ஏன்னா நம்மளால அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அந்த ஆக்டை கொடுத்தா அவன் சொல்றேன், 50 ரூபா வாங்கினா 5,000 அவன் கம்ப்ளைண்ட் தர இருக்குன்னா பாக்கி கட்சியும் போலீஸ் ஸ்டேஷன் பிரிச்சுக்கிறாங்க. ஆளுக்கு 20,000 இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது இருந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள், கருணாநிதி போன்றவர்கள் ஆட்சி காலத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. திராவிட கட்சிகள் இருக்கிற நேரத்துல நடந்துட்டு தான் இருந்துச்சுன்னு தான் சொல்றேன். அதுல ஒன்றும் நான் வேறுபாடுலாம் பார்க்கல. சரி, திராவிட கட்சிகள் தான் இதை வந்து அவங்க அதை ஒரு வரமுறைப்படுத்திருக்கலாம். இல்லை, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகழான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லுங்க. நம்ம அப்படிலாம் பேசிட்டோம், அது நம்ம காலத்துல சொல்லிட்டோம் அதெல்லாம். ஆனா நீங்க சம்பாதிக்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்து நடக்குது உள்ள, இப்பவும் சொல்றீங்களா? இப்ப 21ல இப்பயும் சொல்றேன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி நம்ம காவல்துறை வந்து நல்ல ஒரு அறிவிச்சா அந்த காவல்துறை தான் எப்படி இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட அந்த டேலண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. சரி, ஆனா அந்த மாதிரிலாம் செயல்படல அந்த காவல்துறை. ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போ என்னன்னா எல்லாமே ஏதோ ஒரு கரப்ஷனுக்கு சரியாகி அவங்க வந்து ஒத்து போயிடுறாங்க. சரி, நியாயம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறேன். பிற்படுத்தப்பட்ட மக்கள் போய் ஒரு புகார் கொடுக்கறதுக்கும் அதே தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் ஒரு புகார் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க கொடுத்த உடனே அதுக்கான இது இருக்கும். அதே பிற்படுத்தப்பட்ட மக்கள் போய் அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறேன். இப்பவும் அப்படிதான் இருக்கு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. ஒரு செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன், 2019, அதாவது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அம்பேத்கர் சிலை வந்து தகர்க்கப்பட்டது. அந்த சமயத்தில் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் கொண்டு போய் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நீங்கள் குற்றவாளியாக அங்கே பார்க்கப்பட்டீங்க அந்த 100 நாட்கள். என்ன நடந்துச்சு, அம்பேத்கர் சிலை தகர்க்கப்பட்டதுன்னு அங்கே வீடியோ காட்சிகளில் தான் பார்த்தோம். ரொம்ப ஒரு அத்துமீறின செயல்களாக நடந்தது. ஒவ்வொருத்தருடைய அந்த வார்த்தைகள், இளைஞர்கள் நிறைய பேர் பேசினதை அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் அது டிக்டாக் வீடியோக்களாக கூட நிறையா பரவிச்சு. அந்த என்ன நடந்தது, உங்களையே ஒரு 100 நாளைக்கு அரெஸ்ட் பண்ணும் அந்த இடத்துல. உங்களுக்கு என்ன அம்பேத்கர் சிலை மீது கோபம்? எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. அம்பேத்கர் சிலை அப்படின்னா எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை. பொதுஜனத்துக்கு அந்த கோபங்கள் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலை மேலே கோபமா? சிலை மேலே இல்லை, அம்பேத்கர் மேலே ஒரு கோபத்தை வந்து இந்த விடுதலை சித்தைகளால் அம்பேத்கர் மேலே ஒரு பகைமையை உண்டாக்குறாங்கிறேன். சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கர் பேனரை பின்னாடி வச்சுக்கிட்டு, அம்பேத்கர் சிலை பின்னாடி வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்தமாரி வந்து செட்டியார் விட்டு போனால் கட்டுவோம், முதலியார் விட்டு போனால் புள்ள கொடுப்போம், கவுண்டர் விட்டு போனால் கை பிடிச்சி விடுப்போம், தேவைன்னா அதை பண்ணுவோம். இப்படியே பண்ணுறப்ப இப்போ பேக்ரவுண்டில் யார் இருக்கா? இப்போ நான் வந்து
எனக்கு பின்னாடி ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பொதுஜனத்துக்கு வந்து என்ன ஆகும்னா நான் தப்பா பண்ணேன்னா அவர் மேல தான் அந்த யாரோ ஒரு இளைஞர் திடீர்னு ஒரு அம்பேத்கர் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு பேசுறாரு எதையோ பேசுறாருன்னா என்ன சொல்ற அதுக்கும் ஒரு கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. கட்சிக்குன்னா கட்சி தலைவன் யாரு? கட்சி தலைவன் கண்டிக்கணுமா இல்லையா? நான் வந்து அந்த மாதிரி இல்ல கண்டிச்சிருக்காரு. அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. என்ன சம்பந்தம்? யாரோ பேசினாலும் கூட அது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்க முடியுமான்னு கேட்கிறாரு அவர். இல்ல இல்ல யார் அந்த இளைஞர்? அது தப்பு அப்படின்னு அவர் வந்து கண்டிக்கிறார். ஊர் பூரா அஞ்சு பேர் இருக்கான அவன்கிட்ட கூப்பிட்டு யார் அவனு கூப்பிட்டு கண்டிக்க முடியாதா? நான் இப்ப நான் என்ன சொல்றேன், ஏன் சமுதாயத்துல தேவரையோ மருது பாண்டியரையோ பின்னாடி வச்சுக்கிட்டு ஒருத்தவன் போட்டானா நான் அந்த எந்த ஏரியா நான் கண்டுபிடிக்க முடியும்? அவனை கூப்பிட்டு வச்சு வாணிங் பண்ணணும் இன்னும் பண்ணக்கூடாது சொல்லலாம். இல்ல ஆறு சரவணை தேவர் அதை கண்டிக்கிறார். அந்த மாதிரி ஏதாவது பண்ணா அதுமே நடக்கலையே. தேவரை வச்சுக்கிட்டு நாங்க ஒண்ணும் பண்ணலையே. இல்ல சமீபத்துல தேவர் ஜெயந்தி விழா நடந்து முடிந்தது. ஒரு சில இளைஞர்கள் போலீஸ் வாகனங்கள் நிக்குது, போலீஸ் ஜீப் நிக்குது, அதன் மேல ஏறி நின்றுகிட்டு டிக்டாக் வீடியோ பண்றாங்க. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நடந்தது, வைரலா அந்த வீடியோக்கள் பரவச்சு. அதை நீங்க நியாயம் நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த வருடம் வந்து நான் போக முடியல. இதை நீங்க ஏத்துப்பீங்களா? சரி, அந்த சமயத்துல நீங்க இல்ல, அதற்கு பிறகு அந்த வீடியோக்கள் நிச்சயமா உங்க பார்வைக்கு வந்திருக்கும். எப்படி டிக்டாக் போட்டாங்கங்கறீங்க? போலீஸ் வாகனத்தின் மீது ஏறி உட்காந்து டிக்டாக் அந்த காட்சிகள் எல்லாம் போட்டாங்க. அது வந்து தவறான செயல்கள் தான். அதுல வந்து நான் வந்து அதை ஊக்கப்படுத்தல, அதை நான் ஊக்கப்படுத்தவே இல்லை, அதை நியாயப்படுத்தவும் இல்லை. தவறான செயல்கள் தான் அது. சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் இப்ப இருக்கோம்னா எங்க முக்குளத்து புலிகள் அமைப்பு இருக்கோம்னா இப்போ வந்து தேவரையோ மருது பாண்டியரையோ இல்லை புலித்தேவனோ யாரோ ஒரு எங்கள் முன்னோர்களை வச்சு நான் வந்து ஒரு பசங்க தப்பாக ஒரு இது பண்ணுறான்னா அடுத்த சமுதாயத்தை வந்து வீணாக அம்புக்கு இழுக்கிறான்னா அதை கண்டிச்சு தான் ஆகணும் அந்த தலைவர். அப்படிலாம் அவன் தலைவனே கிடையாது. இது வந்து ஊக்குவிக்கிற மாதிரில இருக்கு. அம்பேத்கர் சாதி தலைவரா? அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க பிராண்டடே அதுதான் கொண்டு அப்படி அவங்க அப்படி கண் அவங்க வந்து அப்புறம் தேவர் மட்டும் என்ன சாதி தலைவரா? தேசிய தலைவர்னா தேசிய தலைவர் தான் எல்லாமே. சரி, அவங்க 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 பிராண்டு. இப்ப அப்புறம் வேற என்ன விடுதலை சித்த யாரு முன்னிறுத்தி வர்றாங்க? சரி, அம்பேத்கர் தான். அம்பேத்கரையும் பேசுறாங்க, பெரியாரையும் பேசுறாங்க. அவங்க பெரியாரெல்லாம் வந்து இல்ல, தேவரையும் அவங்க மதிப்பாங்க நிச்சயமா. யாரு? திருமாவளவன் மதிப்பாரு. அப்படிலாம் இல்ல, வன்னி அரசு அதே மாநில பொறுப்புல உள்ள வன்னி அரசு தானே. வன்னி அரசு ஒரு விவாத மேடையில வாயாலே சொல்றான், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து தேவர் சிலைக்கு மாலை போடுறதுல வந்து ஏன்னா அவர் வந்து சாதி தலைவர் அப்படின்னு சொல்லி வன்னி அரசு சொன்ன இது பதிவு இருக்கு. இல்ல, அந்த அவன் இவன் பாணி, அந்த அவன் இவன் பாணி அது உங்க ஊருக்கான பாணியா? அது ஒருமையில பேசுறது, அந்த கோபத்தின் வெளிப்பாட்டுல நீங்க பேசுறீங்களா இல்ல உங்க பாணி அப்படிதான் அப்படிதான் பேசுவீங்களா நீங்க? அது பாணி அப்படிதான், அதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சில விடங்களை கட்டுப்படுத்த பாக்குறேன். அது வன்னி அரசு அப்படி பேசியிருந்தாரா? அப்படி பேசியிருக்காரு வன்னி அரசு. ஆமா, நாங்க வந்து என்ன இஷ்யூன் தெரியல, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தேவருக்கு போய் மாலை போட மாட்டோம், ஏன்னா தேவர் வந்து சாதி தலைவர். சரி, அதனால நாங்க மாலை போட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப வெட்டி விட்ட மாதிரி பேசுறேன். ஒரு தேவர் வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து இவங்க இவங்களுக்குலாம் என்ன தெரியும் அவரை பத்தி? இவங்க வந்து அவர் சாட்டா ஒரு வார்த்தையில நாங்கள் வந்து அவர் சாயத்தலைவர், அவர் மாலை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்கன்னா இந்த சுதந்திரத்துக்கு ஐஎன்ஏவுக்கு அனுப்பி வச்சது அவர் தான். அதை மறந்தாலே அவங்க நன்றி கேட்டவங்களா தானே ஆகுறாங்க. சரி, இங்கே இந்த தமிழ்நாட்டில் ஐஎன்ஏவுக்கு போனாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லலன்னா இங்கே வந்து யாரும் பெயிருக்க போறது கிடையாது. சரி, அப்போ வந்து சுதந்திரத்துக்கு அவ்வளோ பாடுபட்டவர் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தையில் கட் பண்ணிட்டு போகிறாங்க. தேவர் என்ன சொன்னாரு, நேதாஜி என்ன சொன்னாரு, கீழே இருக்கிறவங்க மேலே வரணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் அவங்க. எல்லாம் தான் கீழே இருக்கிறவங்க மேலே வரணும்னு நினைச்சா அவர் வழி வந்து பயணிக்கக்கூடிய ஆறு சரவண தேவருக்கு ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேன்? கீழே இருக்கிறவங்க மேலே வரட்டும்னு அந்த எண்ணம் வரணும் இல்லை உங்களுக்கு? ஏன் தாராளமாக வரட்டுமே, ஏன் அடுத்தவங்கள்ட்ட வர்றீங்க? நான் என்ன சொல்றேன், உங்க சமுதாயத்தை முன்னேற்ற நான் இருக்கேன்னா என்னோட சமுதாயத்தை தான் நான் இது பண்ணுவேன். என் சமுதாயத்தில் சரியா தவறா போறான்னா இது நீங்க பண்றது சரியில்லப்பான்னு சொல்லலாம். நம்ம சமுதாய அமைப்புகள் என்னத்துக்கு? அந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கான பாதையை கொண்டு போறதுதான் சமுதாய அமைப்புன்னு ஒன்று உருவாகுது. அதுதான் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை இருக்கணும். ஒரு தலைவன் அப்படிதான் உருவாகணும். இவங்க வந்து எல்லாமே வந்து அடுத்த சமுதாயத்தை வந்து இது பண்ணி அவங்கள அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணி அப்படி தான் இவங்க வந்து இவங்க விடுதலை சத்தை வந்து ஃபார்ம் பண்ணி எங்கே பார்த்தாலும் வர்றாங்க. நல்லா தெரிஞ்சிங்க, ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் நல்லா தெரியும், என் ஏரியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தவறுதலாக ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு அடிப்படை தரகாரம் நடந்துடுது, இல்லை ஒரு பேச்சுவார்த்தை நடந்துடுது. அப்போ வந்து இது வந்து முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அது வந்து அந்த ஊரில் உள்ளவங்க யாரோ பேசி சமரசம் பண்ணி பிரச்சனைகள் இல்லாமல் தீர்த்து வச்சுட்டாங்க, அது ஸ்டேஷன் வரைக்கும் கூட போகாது. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா இப்பயும் அந்தமாரி பண்ணலாம், ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு இவங்களுக்கு தகவல் உடனே
மாவட்ட ஜாம் பொறுப்பாளர் யாருக்கு போயிட்டுனா உடனே ஒரு அட்வொகேட் அங்கே ஒரு வக்கீல் அனுப்பி வச்சு நீ நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடு. பொறுப்பாளர் இருக்காங்க, அட்வொகேட் இருக்காங்க. நீங்கள் சமூகம் சார்ந்த உரையாடல்களை நம்ம கொண்டு போகிறதுனால நான் கேட்குறேன், இப்போ உங்கள் சமூகத்தை சார்ந்த மந்திரிங்க நாலு பேருக்கு கிட்டே இருக்காங்க, ஏன் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் உதவி கேட்க முடியாதா? இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, இதை ஏன் நீங்கள் தடுக்க மாட்டேன்றீங்கன்னு உங்களால் கேட்க முடியாதா என்ன? அதாவது எல்லாரும் வந்து அதாவது வந்து அவங்க அதில் வந்து மற்ற சமுதாயத்தில்னா அதிகாரத்தில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருந்தால் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அதாவது நீங்கள் அவங்க கிட்ட கோரிக்கை வைக்க முடியலையா? ஏன் கோரிக்கை வச்சு தான் உங்களில் ஒருத்தர் தானே அவர்? இல்லை இல்லை, அப்படிதான் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் நாங்கள் அமைச்சராக பார்க்குறோம், நீங்கள் ஆனால் நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கல, ஏன்னா அவங்க அதுமாரி செய்யவே இல்லை. ஓ, அமைச்சர்கள் இப்போ உள்ள அமைச்சர்கள் தேவர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தேவர் சமுதாயத்துக்கு? தேவர் சமுதாயத்தை என்ன பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கிற நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வரீங்க, என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணலையே. சரி, அப்புறம் எங்களுக்கான இடஒதுக்கீடே இல்லையே. ஜெயலலிதா இருந்த டைமில் வந்து முக்குலத்தை தேவரன்னு அறிவித்து அதை வந்து முறப்படி வந்து இது பண்ணியிருக்கணும். அறிவித்தாங்க, அறிவித்ததோட முடிஞ்சிச்சு. சரி, அது எந்த ஒரு தீர்மானம் போல எதுவுமே அது இதாகலை. சரி, நான் எங்களோட கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கைகள் வந்து முக்குலத்து சமுதாயத்தை தேவரன்னு அறிவித்து எங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க. அப்போ தான் எங்கள் பிள்ளைங்க எங்கள் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும், அப்போ தான் நாங்கள் மேலே வர முடியும். ஏன்னா வேற வழி இல்லை. இல்லை, முக்குளத்தோர்னு இருக்கிறது தேவர் சமூகமாக வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இதில் ஒரு குடையின் கீழ் வரணுன்ற இதில் வந்தால் தான். சரி, ஒரு இதில் வந்தால் தான் அவங்களும் அதை இது இல்லை, முக்குளத்தூர் சமூகத்திலே அதை எல்லாருமே ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்கும் இல்லை? ஒருவேளை அதையா அரசாணைய வழியில் இவங்க வந்து இவங்க அரசியல் என்ன அப்படியே வச்சுக்கிட்டு செஞ்சுட்டா வரமாட்டான். இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இல்ல அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்ல, அரசாங்கம் அதை செய்ய மறுக்குதுன்னா இருக்குதுன்னா அப்புறம் என்ன உங்களை? இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி செஞ்ச ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, தேவையில்லைன்னு அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க, அறிவிச்சாங்க, அவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு, இடையில அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சமயம் அவங்க இருந்திருந்தா அது கரெக்டா ஃபாலோ ஆகி கூட வந்திருக்கலாம்னு நான் நம்புறேன். அதை வந்து தொடர்ந்து வர்ற அந்த ஆட்சியாளர்கள் வந்து அதை அப்படியே விட்டுட்டாங்க. சரி, நாங்களும் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம், சொல்லி அவங்க அவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களை வந்து அந்த அந்த இதை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, இப்போ இருக்கிற அமைச்சர்கள்கிட்ட உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை? இப்போ இருக்கிற உங்கள் குறிப்பிட்ட சமூகத்தின் அமைச்சர்கள் அதாவது நீங்கள் பார்க்க நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க, ஆனால் ஒரு சில உங்கள் சமூகத்தை சார்ந்த சில தலைவர்கள் பார்க்குறாங்கன்னா அவங்களோட இதுக்காக பார்க்கலாம். ஆனால் என்னோட இதில் வந்து நான் தான் சொல்கிறேன்னு இனிமேலும் இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க கூடாது யாருமே. இது ரெண்டு கட்சியுமே பண்றாங்களா, திமுக அதிமுக ரெண்டு பேரும்? ரெண்டு கட்சியுமே இருக்கு. அவங்க 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 குடும்பத்தை தாங்க பாப்பாங்க. சரி, அவங்க குடும்பம் மச்சான் மாமன் அண்ணன் தம்பி இதுதான் வளரும், சமுதாயம் வளராது. பத்து ஒரு அமைப்பு நீங்க வச்சுக்கிட்டு என்ன போராட்டம் தான் பண்ண போறீங்களா, எதிர்ப்பு தான் காட்ட போறீங்களா? அதாவது அரசு கவனத்தை கொண்டு போறோம் அவ்வளவுதான், அதுதான் போராட்டம். ஒரு போராட்டத்தின் மூலமா காட்ட போறீங்க, இல்லைன்னா ஒரு எதிர்ப்பின் மூலமா காட்ட போறீங்க, அவ்வளவுதான். ஆமா, கவனத்தை அவங்க கவனத்தை கொண்டு போறோம். சரி, செவி சாய்க்கல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? ஒரு 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 காலகட்டம் தான் அந்த தேவ சமுதாயம் இருக்கும். அப்ப அப்ப இவங்க வந்து சரியா இல்லைன்னா வேறட்டி வேற மாதிரி தான் போவோம். இப்ப திராவிட கட்சிகள் நம்பாது தேவ சமுதாயம். சரி, தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுறோம், எந்த எந்த விஷயமே எங்களுக்கு நிறைவேறலையே. மதுரை விமான நிலையத்துக்கு தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கு, 40 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. நான்லாம் எனக்கு முன்னோர்களே போராடி இருக்காங்க. சரி, இது வரைக்கும் அதுக்கான ஒரு இது இல்லை. இல்லை, பெயர் வைக்கணும்னு போராடுறீங்க, அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 22 தலைவர்கள் கிட்ட உட்கார்றாங்க, ஒரு இடத்துல உண்ணாவிரதத்துக்கு உட்கார்றாங்க. ஆனா திரு ஆறு சரவண தேவர் மட்டும் போய் ரயில்வே ஜங்ஷன்ல போயிட்டு கைதாகிறாரு தனியா. அந்த போராட்டத்தில் நீங்க அவங்களோட தானே ஒன்றி உட்காரணும். ஒரு போராட்டத்தின் வலிமை அந்த கூட்டத்தோட உட்காரும் போது தான் பெருசா தெரியும். நீங்க தனியா போய் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க பாத்தீங்களா? அது நியாயமான கேள்விதான், அதுக்கு பதில் சரியா சொல்றேன். அது வந்து என்ன சொல்றது, நான் என் சகோதரரை பத்தி நானே தவறா சொல்றது சங்கடமா தான் இருக்கு, ஆனா சொல்றேன். சரி, அந்த இடத்துல பந்த்னு அறிவிச்சிட்டாங்க, அந்த பந்துக்கான ஒரு எந்த வித செயல் திட்டங்களுமே அங்க இல்ல. ஒரு பந்த்னா நான் இதே சொல்றேனே, இந்த சைடு வந்து வட மாவட்டங்களில் வந்து குறிப்பாக பாமக வந்து பந்த் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், டோட்டலாக வந்து இல்லை உண்ணாவிரதம் தானே பந்தாவே அறிவிச்சதா? பந்த் அறிவிச்சது பந்த் அடுத்தது இவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்ததுனால உட்காந்துட்டுப்பா டெய்லியாக போயிட்டு இருக்க முடியும். அதாவது பந்த்னு ஒரு இதுதான் பந்த் அறிவிச்சாங்க, 20ஆம் தேதி பந்த் அறிவிச்சாச்சு. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதே வந்து இதை சொல்கிறேன், சொல்ல முடிச்சிருங்க. இப்போ பாமக வந்து பந்த் அறிவிக்கிறாங்கன்னா அந்த வன்னிய சமுதாயம் வந்து கரெக்டாக அந்த கட்டுக்கோப்பட அந்த பஸ்ஸு ஓடாது, இப்போ கடை எல்லாம் அடைச்சிருக்கும், அதான் பந்த். சரி, இவங்க பல்ல யாருகிட்டையுமே கலந்துக்கல. இப்போ ஆறு சரணத்தை பேரை போடுறாங்க நோட்டீஸில், ஏன்ட்டு ஒரு வார்த்தை, அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியல, ஒரு வார்த்தை
அவன் இருக்கு உயிரோட இருப்பான் அது வரைக்கும் இல்லையா அந்த டேட்ல. அப்ப வந்து கேட்டுக்கிட்டு தான் நம்ம பேரையே போடணும் அதுல, அதுதான் ப்ரொசீஜர். இப்ப நான் அந்த இதுக்கு வரணும்னா, இப்ப தம்பி வந்து நான் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடுறேன்னா உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் அது பண்ண முடியும். சரி, நீங்க பல உள்ள தலைவன் பூரா 25 பேரையும் போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னா அது எப்படி? நம்ம உங்களுக்கு அந்த அழைப்பெல்லாம் வந்ததாக, உங்களுக்கான தொலைபேசி எல்லாம் உங்களுக்கு செய்ததாக எல்லாம் சொல்றாங்க. என்ன செயல் திட்டம் வச்சு உங்க பேரும் அந்த பட்டியல போட்டாங்க, அதுக்கப்புறமும் போட்டிருக்காங்க அந்த நோட்டீஸ்ல. அதான் சொல்றேன், இவங்க வந்து ஒண்ணு சரவணத்தேவர் உள்ளிட்டு, ஸ்ரீதர் வாண்டியார் உள்ளிட்டு, கே சி திருமாறன் உள்ளிட்டு, டாக்டர் நா சேதுராமன் உள்ளிட்டு, நீங்கள் எல்லாரும் ஒரே மேடையில் உட்காந்தா மட்டும்தான் ஒரு கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற முடியும், சரிங்களா? ஆனால் நீங்கள் தனித்து நான் தனியாக தான் இருப்பேன். நான் சொல்கிறது சொல்கிறது கேளுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்காமையே வந்து போட முடியுமா? ஒரு வர்றீங்களா என்ன, இந்த மாதிரி நாங்கள் ஒரு இது பந்து ரெடி பண்ண போகிறோம், சரி என்ன செய்யலாம், என்ன உங்கள் பேரை போடலாமா, வருவீங்களா, கலந்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபோனில் கேட்டுக்கிட்டு கூட செய்யலாம். எந்த நாலேஜே தெரியாது, திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிக்கிறாங்க. நான் எங்கள் நாகை மாவட்டத்துலேருந்து நான் மதுரை போகிறேன்னா எப்படி இருக்கணும், அது நம்ம ஸ்ட்ரென்த் எடுத்து போகணும், அப்படியெல்லாம் இது இருக்குது. நம்ம வந்து அடுத்த நாள் போக முடியாது, பந்த் அன்றைக்கு போக முடியாது, என்னை கீழே வச்சு அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சரி, நம்ம ஏதோ ஒரு எது சொல்லிட்டாங்க, இதை வந்து எப்படியாவது செயல் திட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த அவங்க ஒருங்கிணைப்பு ஒரு பையன் ஒருங்கிணைப்பில் இருந்துக்கிட்டு என்கிட்ட கான்டாக்டில் இருக்காப்புல பேசுறாருன்னா நம்மகிட்ட ஓப்பனாகவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம எங்கே இருக்க, நான் நாகையிலேருந்து போய் மதுரை எனக்கு வந்து புதிய ஏரியா எனக்கு புரியாது. அந்தமாரி சூழ்நிலையில் நான் வந்து ஒரு 90 பேர்கிட்ட போயிருந்தோம். அது வந்து நான் போகிற லாஜ் வண்டியை கூட போகிறோம், போலீஸ் வருது, வண்டியை நான் அங்கே போட்டுட்டு நான் வேற இடம் வேற வண்டியில் மாறி போய் நான் வேற இடம் தங்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நான் அனுபவித்தேன். என்னை கூப்பிட்டவங்க என்ன எனக்கு இது பண்ணாங்க, ஒன்றும் கிடையாது. என் தம்பிங்க 90 பேரையும் கொண்டு போய் ஒரு மண்டபம் ஒருத்தவங்களை வச்சு ரெடி பண்ணி அங்கே கொண்டு வச்சேன். போலீஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, எங்கள் கும்பல் இருக்கு அந்தமாரி சூழ்நிலை. இவங்க அந்த ஒருங்கிணைப்பு பையன் அந்த பையன்கிட்ட வந்து கேட்க 11 மணிக்கு கூட அடிச்சு கேட்குறேன், என்ன நாளைக்கு என்ன செய்ய போறீங்க என்னன்னு கேட்குறேன். 11 மணிக்கு அடிச்சு கேட்குறேன், இல்லை கோரிப்பாளையம் சிலைக்கிட்ட கூடுறோம். சரி கூடுறோம், அடுத்தது என்ன? கூட்டிகிட்டா முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்து என்ன ஏங்குறேன், அங்கே தான் இப்போ பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும்? போலீஸ் தான் லாக் பண்ணிடுவானே. சரி, திட்டமிடலுமே கிடையாது. அப்ப நம்ம இவ்வளவு பேரை கொண்டு வச்சு அதுக்கு பொருளாதார ரீதியா பாருங்க, நான் ஒரு 90-100 பேரை நாகப்பட்டினத்துல இருந்து நான் வந்து மதுரையை கொண்டு போறேன்னா, நான் வந்து ஒரு பண்ணையாரு கிடையாது, நான் ஒரு நடுத்தர வர்க்கத்துல போறேன். கதிரவன் எம்எல்ஏ எல்லாம் இருந்தவர், அவரு அவருக்கு தெரியாதா என்ன ஒரு திட்டமிடல் இல்லாமல்? அப்போ இல்லைங்கிறேன், அவங்களுக்கே என்ன செய்ய போறேன்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சு, நானும் செய்யலைன்னா அது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதுங்கிறேன். சரி, மீடியா வெளிச்சமே வந்திருக்காதுங்கிறதா உண்மை. அந்த உங்கள்கிட்ட அதாவது குறை சொல்கிற அந்த தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து அந்த இடத்துல வந்து அந்த ரயில் மறியலை நான் பண்ணலைன்னா அந்த பந்தே சப்புன்னு போயிருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன அவங்களோடது என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் அந்த சிலையை சுற்றி உட்காந்துருந்தாங்க. நீங்கள் தான் கவனஈர்ப்பு கொண்டு போயிருக்கீங்க. கவனஈர்ப்பு கொண்டு போனோம். சரி, ஆமாம், அப்படி தான் செய்ய முடியும். அதில் வந்து என்கிட்ட மீடியாவே என்கிட்ட வந்து என்னென்ன அப்படிங்கிறாங்க. ஒரு 100 நாள் உங்களை வந்து இந்த அம்பேத்கர் சிலை தகர்க்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டீர்கள். தப்பு செய்யாமையா 100 நாள் உள்ளே இருந்தீங்க நீங்கள்? அதாவது சட்டம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நான் சம்மந்தப்பட்ட இடத்துக்கே போகலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, எனக்கு வந்து ஆனால் என்னோடய அமைப்பில் உள்ளவங்க இந்தமாரி ஜீப்பு வந்து நம்ம அமைப்பில் உள்ள பையன் ஜீப்பை பொலேரோ ஜீப். உங்கள் அமைப்பின் உள்ளவர்கள் ஒருவேளை அங்கே இருந்தாங்களோ? இல்லை, அந்த பையனோட ஜீப்பை தான் எரிக்கிறாங்க. அமைப்பை சார்ந்த ஒரு பையனோட ஜீப்பை தான் எரிக்கிறாங்க. சரி, எரிக்கிறப்ப என்னன்னா, நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறேன், எஸ்பி கண்ட்ரோலுக்கு அடிச்சு தான் கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்தமாரி சார் இந்தமாரி ஆகிட்டு திருப்பி சிலையெல்லாம் அங்கே கூடின பப்ளிக் பொதுவாக கூடினவங்க சிலையை உடச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், சரி தயவு செய்து வராதிங்க அப்படின்ட்டாங்க. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ரைட்டு இது பெருசாகிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகி ரெண்டு பேர் என் தம்பிங்க ரெண்டு பேர் இன்ஜுரி ஆகியிருந்தாங்க. அதில் அவங்க வந்து நாகப்பட்டினம் ஜிஹெச்சில் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ கூட என்னோடய அட்வொகேட் லாயர் கூட சொன்னார், நீங்கள் வந்து வீட்டை விட்டே மூவ் ஆகாதீங்க சரி அப்படின்னு சொன்னார். என்னோடய சேஃபுக்காக அவர் சொன்னாருன்னு வச்சிங்களேன், நான் அந்தமாரிலாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து தலைவன் கிடையாதுல்ல, நான் வந்து சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றேன். ஒரு 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றேன். 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டு இருக்கேன்.
ஒரு 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 மணி ஒன்று ரெண்டு மணி போல் அப்படியே என்னமோ அப்படியே தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி பத்து பாஞ்சு வண்டி பெரிய வண்டி சின்ன வண்டின்னு அப்படியே குமிச்சு அப்படியே ரவுண்டப் பண்ணி வச்சுக்கிட்டு வர்றாங்க. டிஎஸ்பிலேருந்து அந்த அப்படியே அப்படியே ஒவ்வொரு அதிகாரியாக வந்து என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்தமாரி உங்களை டிஐஜி விசாரிக்கணுங்கிறாரு. என்னத்துக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த சம்மந்தமாக இந்த சம்மந்தமான இப்போ வந்து நான் அப்படியே ஓப்பனாக சொல்கிறேன், அதை அங்கே சொன்னதை உங்களை சொல்கிறேன். நான் சொன்னேன், ஏங்க ஒரு கட்சி ஒரு அமைப்பு இருக்குது, அவன் ஒரு அமைப்பில் உள்ளவன் ஒருத்தவன் இது பண்ணிட்டானா அது என்ன தலைவனா? இப்போ வந்து இப்போ திமுகவில் ஒருத்தவன் தொண்டை எதுவும் பண்ணிட்டானா ஸ்டாலினை போய் உடனே விசாரணை கூப்பிட்ருவீங்களா? இல்லை தென்மா நான் இங்கேருந்து சொன்னேன்னா மதுரையை தீப்பிடிச்சி எரியும்னு சொன்ன திருமாவளவனை உடனே போய் அரெஸ்ட் பண்ணி விடுவாங்களா? எதுவும் பண்ணிட முடியுமா? அப்போ ஏன் என்ன அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணல, உங்களை விசாரணைக்கு தான் டிஐஜி கூப்பிட்றாரு அப்படின்னா. சரி சரினு வயிற்று நான் போனேன். போய் என்னை வந்து திட்டச்சேரில் அப்படியே போக்காமிச்சு திட்டச்சேரில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விடியால் வர அன்றைக்கி நைட்டு 2:30 மணிலேருந்து அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் ஒரு 6:30 வரைக்கும் அந்த திட்டச்சேரி ஸ்டேஷனில் தான் உட்காந்தேன். என்ன அவங்க என்ன எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் போகலன்னு தெரியும் அவங்களுக்கு. சரி என்ன எந்த வித இதுவும் இல்லை. அவங்க என்னென்னா இந்தமாரி உங்கள் டீம் தான் இது பண்ணியிருக்கு, உங்கள் பொறுப்பாளர்கள்லாம் கொஞ்சம் ஆஜராக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ சொன்னேன் பப்ளிக்கு பொதுவாக நின்று ஒரு இது பண்ணிட்டாங்க, நடந்து போச்சு, அது ஒரே குறிப்பிட்டு ஒரு அமைப்பை மட்டும் நீங்கள் கார்னர் பண்ணி பொறுப்பாளரை இது பண்ணால் அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. சரி அப்போ போலீஸ் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தான் தெரியுமே. இப்போ கிராமங்களில் பூந்து கண்டபடி ஆளுகளை பிடிக்கிறது, சரி சம்மந்தப்படாத நபர்களை பிடிக்கிற. அப்போ அப்படிங்கிறப்ப நான் ஒரு தலைவனாக இருக்கவன் என்ன செய்ய முடியும்? நம்ம மக்களை பாதுகாக்க தான் நம்ம அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். சரி இது ரொம்ப விகாராசாக போய் சம்மந்தெல்லாம் நம்மளுக்கே சமூகம் நம்மளை திருப்பிடக்கூடாது எதிர்ப்பை அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நீங்கப்பா தப்பு பண்ணீங்க பண்ணல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சம்மந்தப்படாத நம்மளால் அமைப்பில் இருக்கோம் நம்ம எதையும் ஃபேஸ் பண்ணலாம், சம்மந்தப்படாதவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க, நீங்கள் பொறுப்பாளர்லாம் வாங்கப்பான்ட்டு நான் தான் கூப்பிட்டேன். நான் வர சொல்லி நான் என்னோட தான் ஆஜர்படுத்தினேன். இவங்க வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களை இது பண்ணுறோன்னா நான் அதுக்காக ஒன்றும் அச்சப்படலைண்ணா, நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட நடவடிக்கை நீங்கள் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் செய்யலை நான் போகலை அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா தூண்டுதல் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நீங்கள் தூண்டி சிலை தகர்க்கப்பட்டதுன்றாங்க. தூண்டுதல் அப்படின்ட்டு என்ன எப்படி அது அப்படின்னு கேட்குறேன். எப்போயோ ஒரு ஒரு நான் அந்த சொல்கிறேன்ல இந்த பின்னாடி பேனர் வச்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னு. அப்போ நான் வந்து ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்னன்னா இந்த மாரி வச்சுக்கிட்டு இந்த விடுதலை சிலை உள்ள அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க, இது வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி மாவட்ட எஸ்பிக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சரி வெளியில் ப்ரெஸ்ஸில் வந்தப்போ பேசிட்டு ப்ரெஸ்ஸில் சொன்னேன் இந்தமாரி இந்த பையனும் வந்து இந்தமாரி பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா பிற்படுத்தப்பட்ட மக்களோட வெறுப்பு வந்து அம்பேத்கர் மேலே தான் வரும், ஏன்னா அந்த பேனரில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது அந்த வெறுப்பு வரும் அவர் மேலே அந்த வெறுப்பு வரும்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன், உடங்கன்னு சொல்ல அது அளவுன்னு சொல்ல அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சரி அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட குறிப்பிட்ட சிலைக்கு வந்து என்னென்னா அது ஒரு மனு கொடுத்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேதாரண்ய கோயில் வந்து ஒரு ஒரு பிரசித்த பெற்ற கோவில், இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா. அப்போ அந்த தேர் வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அந்த தேர் வர்றதுக்கே அந்த சிலை வந்து இடைஞ்சலாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு மனு கொடுக்கக்கூடாதா? மனு கொடுக்குறோம், அதுக்கு மனு கொடுத்தோம். சரி இந்தமாரி ஏன்னா கோயில் நிர்வாகம்லாம் முடியல, ஏன்னா இவங்க டஃப்பு அந்தமாரி வந்துடுது, உடனே டக்கு டக்குன்னு கூட்டிடுவாங்க, அப்புறம் கோயில் நிர்வாகத்தால் அதை பேலன்ஸ் பண்ண முடியல. எனக்கு அங்கே வேதாயத்தில் உள்ளவங்க பொது ஜனங்களே சொல்கிறேன், குறிப்பிட்ட என் சமுதாயம் மட்டும் என்கிட்ட வந்து கதறல, பொதுவாக உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களே வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்தமாரி போயிட்டுருக்கு, தேரையே வந்து கொஞ்சம் குறைக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறப்ப நான் போய் மனு கொடுக்குறேன். இதுதான் உண்மை. மனு அந்த சிலையை எடுக்கணும்ன்ட்டு சிலையை வந்து எடுக்கணும் இல்லை, சிலையை எடுத்து வேறு இடத்துல வைங்க, மாற்று இடத்துல வைங்கன்னு தான் சொல்கிறேன். நான் கூட சிலையை எடுங்கன்னு சொல்லல, இந்த சிலையை வந்து இப்போ வர்றதுக்கு இதாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது, பஸ் போக்குவரத்துக்கு இடஜூறாக இருக்குது, இதை மாற்று இடத்துல வைங்க அப்படி தான் சொல்லு, எடுங்கன்னுலாம் கூட சொல்லல. அப்போ இதுதான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்ல, அது ஒன்று வச்சுக்கிட்டாங்க. அது வந்து அவங்க சொல்கிற காரணங்கள், அதாவது காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் என் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா போராட்ட காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருப்பேன். இவங்க காவல்துறை வந்து அனுமதி எந்த போராட்டத்துக்கும் எனக்கு கொடுக்கறதே கிடையாது, நான் அதுக்காக கவலைப்படுறதும் கிடையாது. சரி என்ன சுதந்திரங்கிறது கொடுக்கறது இல்லை எடுத்துக்கிறது தான், அப்படி தான் நான் போகிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ண நான் பண்ணுவேன், அரெஸ்ட் ஆகியிருக்கேன், ஒரு நாள் உட்கார வச்சு சாயந்தரம் வெளியாகிருக்கும். இதுதான் இது மாதிரி தரவுகள்லாம் எடுத்து உங்களை 100 நாள் வச்சுட்டாங்க உள்ள, 100 நாள் கிட்ட. என்னுடைய கேள்வி வந்து எங்கள் மேலே வந்து குண்டை தடுப்பு சட்டத்துக்கு தடுப்பு காவலில் வைக்கிறான், 30 நாள் 35 நாள் ஆகுது எங்களுக்கு பெயில் கொடுக்கல,
வந்து எங்களை வந்து குண்டாதரப்பில் அதில் அடைச்சிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும். போர்டுக்கு வரோம், சரின்ட்டு போர்டுக்கு வர்றோம். இங்கே தான் சென்னை தான் வந்தோம் போர்டுக்கு. நான் அங்கே வந்து மூணு நீதிபதி இருந்தாங்க. மூணு நீதிபதிட்டா நான் நடந்ததை சொன்னேன். இப்போ என்ன அவங்ககிட்ட சொன்னால் அதுதான் சொன்னேன், ஓப்பனாக சொன்னேன். அங்கே அவங்க வந்து எனக்கு வந்து என்னோட இது உடஞ்சிச்சு முடிஞ்சிச்சு என்னோட. ஏன்னா என் மேலே தவறு இல்லை, கரெக்டாக தான் அப்படிங்கிறது அவங்க ஜட்ஜ்மெண்ட் அவங்களோட கரெக்டாக இருந்துச்சு. சரி, அப்போ நான் அதை தவறில் இதில் ஈடுபடலங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இது பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், நான் என் கிடச்சிச்சு அந்த இடத்துல. இல்லை, உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்றத உங்களுக்காக நீதிக்காக வெளியே போராடினவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சமயத்துல இல்ல, அந்த நேரத்துல வெளியில போராடினது என்னோட போராடினது மட்டும் இல்லாம தேனியில கம்பத்துல துணை முதல்வருடைய காரை மறிச்சு அவர்கிட்ட மனு கொடுத்தாங்க, சில தலைவர்கள் கொடுத்தாங்க. ஆனா நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் அவர்களை போய் சந்திக்க கூட இல்ல, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நன்றி கூட சொல்லலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உங்க மேல. சொல்லிட்டேன், அதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி தனித்துவமாவே நீங்க செயல்படுறீங்கன்னு ஒரு பார்வை இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அதாவது குறை சொல்கிறவங்க எல்லா வகையிலும் குறை சொல்லலாம். நான் வந்து எல்லாருக்குமே ஃபோன் அடித்து சொல்லியிருக்கேன். கருணா சார் இருக்கட்டும் ஃபோன் அடி சொன்னேன், அவர் கணேஷ் தேவர் எல்லாமே எல்லாருக்குமே ஓரளவுக்கு என்ட உள்ள நம்பர் எல்லாருக்குமே ஃபோன் அடி சொன்னேன். ஏன் எல்லாரும் ஒன்றிணைய முடியாதா? ஒன்றிணைய அதாவது ஏன் அவங்களோட இணைய மாட்டேன்றீங்க? நீங்க தனித்துவமாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்கிறேன்னே, இந்த தேவர் சமுதாயத்தோட குறைபாடே வந்து தேவ சமுதாயம் முன்னேறாததுக்கு தேவ சமுதாயத்து அங்கீகாரம் கிடைக்காத காரணமே தலைவர்கள் அதிகமானது தான். அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்பயும் சொல்றேன், உடன்பாடு கிடையாது. இது வந்து ஒன்னு ரெண்டு தலைமைகள் வந்தாதான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும், அரசியலா இருக்கட்டும் எதிலா இருக்கட்டும். அப்ப நான் வந்து அப்புறம் எல்லாம் பாடல மாசம் மாசம் ஒருத்தன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தா அது என்னன்னா பிளவு அப்படியே போயிட்டு தான் இருக்கும் மொழியே ஒரு எந்த வித பயனும் மக்களுக்கு மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. அதுல இது வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு தலைமை இருக்கணும். எனக்கு வந்து கடைசி வரைக்குமே இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லாமல் நான் எப்படி போய் நான் வெளியிலேருந்து கொண்டு போய் டெல்டாவிலேருந்து 90-100 பேரை கொண்டு போய் அப்பா மேலே நான் விட்டுட்டு வந்துட முடியுமா? அவனோட அவன் அப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் எல்லாம் பதில் சொல்லணும். நாளைக்கு அவங்க அந்த பையனுக்கு அழைச்சிட்டு போகிற பையனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் தான் அதுக்கு அந்த இடத்துல நான் பதில் சொல்லணும். அதானே, ஒரு 15 தலைவர்களுக்கு மேலே அங்கே இருந்திருப்பாங்க அந்த இடத்துல, அவங்கள ஒருத்தர் கூட சரியாக வழிநடத்தி கொண்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? இல்லையா, அவன் நான் கான்டாக்டில் தானே இருக்கேன். அதான் சொல்கிறேன், நான் 11 மணிக்கு அடிக்கிறேன். உங்களுக்கு அங்கே போகக்கூடாதுன்ற எண்ணமோ? இல்லை இல்லை ஐயா, அந்தமாரி இல்லையா. பஸ் போயிட்டு இருக்கு, நார்மலா இருக்கு. பந்துனா பந்துங்கிற மாதிரியே ஒண்ணும் இல்லங்க. நானும் செய்யலனா அது இருந்திருக்காதுங்கிறேன். இதான் உண்மை. அந்த தலைவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சரி, சமுதாய ரீதியா மூத்தவங்கன்னு பார்த்தா பிரேம்குமார் பாண்டியர் தான் ஆரம்பிச்சவர். அவர் தான் திமுக. இந்த சைடு அவர் சேதுராமன் இருக்காரு. ரெண்டு பேர் தான் வந்து மூத்த லீடர்ஸ், நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் இவ்வளவு பேர் அப்புறம் அடுத்தது இவ்வளவு லீடர் வெளியாகிறான்? அப்போ உங்க செயல்பாடு இல்லை. அதோட தானே சம்மந்தப்பட்டவன் பாதிக்கப்படுறப்ப நீங்க அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்ணையார் தோரணையில இருந்தீங்கன்னா எவன் இறங்கி வேலை செய்யறான் அவனை தான் அந்த மக்கள் விரும்புவோம். சரி, இது வந்து நானா போய் அவர் பொசிஷன் அவர் சீட்டை தள்ளி விட்டுட்டு உட்கார அப்புறம் அவர் என்ன முதலமைச்சர் ஆகிட்டார், அதெல்லாம் ஒன்று கிடையாது. சரி, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. ஏன் ஏன் மக்களை நான் ஏமாத்தாமல் உண்மையாக போய் அந்த இடத்துல போய் நான் இருக்கிறேன், களத்தில் போய் நிற்கிறேன். உங்களுக்கு களத்துக்கெல்லாம் வர மாட்டீங்க. நீங்கள் நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி மக்கள் உங்களை இது பண்ணுவாங்க? வீட்டில் தான் இருக்காங்க. ஏற்றுக்கிறது தான். வீட்டில் தான் இருக்காங்களா? இல்லை, சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் அப்படி ஒன்றும் இல்லையே. எந்த எந்த இஷ்யூவில் அதாவது பெரிய திருமாவளம் வந்து வடசேரியில் ஒரு வாட்டி வந்து பிரச்சனையாக அனுச்சு. என்ன புரியுதுங்களா? அப்போ வந்து வடசேரியில் உள்ள ஒட்டுமொத்த தேவ சமுதாயத்தையுமே வந்து பூந்து போலீஸ் பிடிக்குது. என்ன, அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஜெயராமன் நினைக்கிறேன் சூப்ரண்டு, அவர் தான் அந்த வேலையை ஃபுல்லாகவே இது பண்ணி இது பண்ணுறேன். யார் பண்ணாங்க? ஒரு காவலராக பார்க்கலாம் இல்லை, அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவராக தான் நீங்கள் பார்க்கல. இல்லை, அவங்க அப்படி தானே, அவங்க அப்படி தானே அவங்களோட அவரோட நடவடிக்கை அப்படி தான் இருந்துச்சப்போ. அதாவது வந்து தப்பு அதாவது ஒன்றுமே நடக்க தப்பு செஞ்சவன் அடுத்த ஊருக்காரன். வடசேரியை போய் நீங்கள் போய் அங்கே டார்கெட் பண்ணி உள்ளவன் போகிறோம். எல்லாமே வடசேரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் எஜுகேட்டட், கொஞ்சம் இதாக உள்ளவங்க தான். அவங்க சாஃப்ட் டைப்பு, சண்டை வந்து போகாதவங்க தான். இஷ்டத்துக்கு படிக்கிற பசங்க வரைக்கும் அள்ளிட்டு போறாங்க. 28 பேர் 30 பேர்கிட்ட அதுல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. நான் போய் அந்த 140 போட்டிருந்தாங்க, போட்டிருந்தாலும் போனேன், உள்ளுக்குள்ள போனேன். அந்த 23 கூட சந்திச்சேன்.
பார்த்தேன். நான் கவலைப்படாதீங்க, அடுத்த போலீஸ் உள்ளார போவான்னு சொன்னேன். பட்டுக்கோட்டையில் வந்து தாலுகா ஆஃபீஸை முற்றுகையிடுவேன்னு செங்கமலை கண்ணா டிஎஸ்பி என்கிட்ட பேசி, ஐயா எனக்காக ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. என்னையாண்ண எஸ்பி வந்து ஸ்டேஷனை மட்டும் முற்றுகையிட வேணாம் அப்படின்னாரு, உங்களுக்கு இப்போ அனுமதி கொடுக்குறாரு ஆர்ப்பாட்டத்துக்கு, நீங்கள் வந்து தபால் நிலையம் முன்னாடி செய்யுங்கிறாங்க. சரி ரைட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கே தான் அங்கே அதுமாரி பண்ணுறேன். அதுமாரி இறங்கி வரணும்ல, நான் என்ன சொல்கிறேன் இருங்க, பிரச்சனைன்னு ஒரு நீங்கள் என்ன தலைவர், தலைவர்னால் என்ன, அதுக்கு அடையாளம் என்ன, அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கிறப்ப அந்த இடத்துல போய் நிற்கிறவன் தான் அவன் தலைவன், புரியுதுங்களா? நம்ம வீட்டில் உட்காந்து நான் எஸ்பிகிட்ட பேசிட்டேன், டிஜிபிகிட்ட பேசிட்டேன், பெருமை பேச்சு பேசுறதெல்லாம் இல்லை. வீட்டில் களத்தில் இறங்கினா தான் அவன் மக்கள் நம்புவான். முன்னாடி மாதிரி ஏமாற்ற முடியாதுங்க, முன்னாடிலாம் வந்து சோசியல் மீடியா கிடையாது, அதனால இவங்க சொல்கிறது பூரா நம்பிட்டு தான். இப்போ எல்லாரும் இவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கையில் வச்சுருக்கேன். அப்போ எவன் எவன் யார் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரிஜினாலிட்டி யார் இல்லை, அந்த அடிப்படையில் உங்களை பார்த்து ஆறு சரவணத்தேவரை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணும், அதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமா இருக்கா? அதாவது என்ன, அதற்கு எதிராக ஒரு கூட்டத்தை அணி திரட்டுறீங்களோ? அல்ல அப்படி கிடையாது. என்ன அவங்க பெரிய இதாகிட்டாங்க, அவங்கள வந்து எதிர்த்து நான் இது பண்ண போறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், அவங்க சமுதாயம் மேம்படுறதுக்கு அந்தந்த லீடர் செய்யலாம். அதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களா ஒன்றிணைய மாட்டோமா? தமிழர்களா, அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அவன் பத்து பேர் இருக்கான், அதுக்கு போனீங்கன்னா அங்கேயும் பெரிய கோளாறு ஆகிடும். இப்போ தமிழ் தேசியம்னு தமிழர்கள்னு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், சரி நம்ம சீமான்லாம் இருக்காப்புல, சீமானு, திருமுருகன் காந்தி, இந்தமாரி தமிழ் பட்டாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கப்பில்ல, அவங்கெல்லாம் அப்புறம் ஒரு தமிழுக்கு ஒரு ஒன்று அஞ்சு லீடர் இருக்கலாம், அப்புறம் எல்லாமே தமிழ்ல அப்புறம் என்னதான் இருக்கு? சரி அப்போ தமிழ்னு போறப்ப ஒரு பிரிவு அடிபட்டு தான் போவோம். சரி அப்போ நான் ஒன்றும் தப்பா விஷயம் தப்பான விஷயத்துக்கு போலையே, சரி நான் பிறந்த சமுதாயம் தான் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம், நல்ல எண்ணத்தோட ஒரு செயல்பாடுகளில் போறதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன். சரி அதான் நம்ம எல்லாருமே ஒன்றா ஒரு தமிழர்கள், மனிதர்கள் அப்படின்ற அடிப்படையில் எப்போ இதனா இல்லைன்னா நம்ம ஏன் வந்து உட்காந்துருக்கோம்? அதாவது அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், என்னோட நீங்க வந்து இல்லை இது ஒரு பிரிச்சியம் இல்ல, இது ஒரு பிரித்தாலும் சூழ்ச்சி மாதிரி நமக்குள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்குவோம், நாம தனித்துவமா தெரிவோம் தென் மாவட்டத்துல அப்படின்ற நோக்கமா போவாதா இது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா யாருமே என் சாதியை வந்து எதுவுமே கண்டுக்காதுங்கிறேண்ணா, எங்கள் சாதியை அழிஞ்சிடும். அந்த அடையாளம் வேணுன்றீங்களா? சாதி அடையாளம் வேணும். ஆமாம், சாதி இருந்தால் தாங்க எல்லாமே, சாதி இருந்தால் தான் தமிழன்னு சொல்ல முடியும். நான் சொல்கிறேன் அப்புறம் எப்படி என்ன என்ன தமிழன்னா அது ஒரு புதுசாக இதுதான். சாதிகள் இருக்கணும், அதோட அந்த நடைமுறைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அந்த இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்குங்கிறது என்னோடது. சரி அதுக்காக வந்து தாழ்த்தப்பட்டவங்கள போய் இது பண்ணணும் அதெல்லாம் அந்த இதுக்கும் இல்லை, எல்லா சமுதாயத்தையுமே சொல்கிறேன். சாதி அமைப்புகள் அவங்கவுங்க கொண்ட கொள்கைகளை கரெக்டாக போகணும், அந்த சமுதாயம் மேம்பட என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். இல்லையா, அடுத்த ஜாதி எழுத்து விட்டு கலவரத்தை தூண்டி விட்டுட்டு அதை வச்சு பேர் எடுக்கிறதோ கொள்றதோ அந்தமாரி செயல்படக்கூடாதுங்கிறேன். அதனால என்ன இருக்குது, ஒரு இப்போ நான் வந்து தேவ சமுதாயம் தான், தேவ சமுதாயத்தை மட்டுமா நான் போய் இது பண்ணுறேன் அப்படி கிடையாது. இந்த பிராமின் பொண்ணு சுவாதியை வந்து சென்ட்ரலில் அதுமாதிரி குத்தி கொண்டு போன யார் ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, அதே வந்து தலித்துனா வந்து எத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு பிராமின் கொன்னவங்க தாழ்த்தப்பட்டவங்க தொட்டு எல்லா அரசியல்வாதியும் வாயை மூடணுமா, மூடிக்கிட்டு இருந்தான். சரி அதான் தெரிஞ்சுங்க. அந்த அப்போ வந்து அதுக்கு வந்து போராட்டம் பண்ணது மன்னார்குடியில் நான் தான் பண்ணேன் அந்த பிராமின் பொண்ணுக்கு, நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து என் சமுதாயம் மட்டும்னு இல்லை, அதாவது நாயம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே போய் நிற்பேன், அதில் வந்து பயமும் இல்லை. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கே எல்லாமே சரியாக இருக்கு. ஆமாம், இதுதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தை தான் உண்மை, எல்லாம் அவங்களுக்கு தான். இல்ல சொல்றேன், நானே சொல்றேன், கட்சிகளா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எல்லாமே சட்டங்களா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்க தொட்டு தான் அவங்க இப்படி வர முடியுது. சரி இல்லைன்னா வந்து சிரமமா இருக்கும். எல்லாம் ஒரு சினிமா வெளிவருதுன்னா சென்சார் போர்டு இருக்கு, சென்சார் போர்டு தீர்மானிக்க போகுது படம் வெளிவருது வெளிவரா, அதை என்ன அதில் என்ன விஷயங்களை வைக்கலாம் எடுக்கலான்றத அவங்க முடிவு பண்ணிட்டு தான் படத்தை வெளியிடுறாங்க. கர்ணன் ஒரு படம் வெளிவரப்போகுது, பாரஞ்சித் மேலே உங்களுக்கு வழக்கமாகவே கோபம் இருக்குது தனிப்பட்ட முறையில், ராஜராஜ சோழன் வரலாறு அவர் பேசினா அவர் வரலாறு எடுத்து பேசுகிறாரு. தனிப்பட்ட முறையில் அப்படின்னா எனக்கும் அவங்க வேலி சண்டைலாம் ஒன்றும் இல்லை. அதாவது ராஜராஜ சோழனை பற்றி பேசுறதுன்னா தகுதி இருக்குது உங்களுக்குங்கிறேன். வரலாறு யாருனாலையும் பேசலாம்ல, பேசலாமே, ஆனால் தவறாக பேசக்கூடாதுல்ல. வெளில மட்டும் மேடையில் மட்டும் வந்து நம்ம கட்டிடக்கலையை வந்து இது பண்ண ராஜராஜ சோழன் தான் இப்போ அதை பண்ண ஆசியா கண்ட தாண்டா அப்படி பண்ணி பேசுகிறாங்களே, கட்சிகளே பேசுகிறாங்களே, அது அவரும் சொல்கிறாரு. இல்லை இல்லை, யார் சொல்கிறா? பாரஞ்சித் சொல்கிறாருல்ல, என்ன அது அந்த முன்னில் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் தான் இப்போ ராஜராஜ சோழன், அதுலேருந்து தான் அவர் வந்து இதன் பிற்பகுதியில் அவர் சில வரலாறு பிடிச்சாங்கன்னு சொல்கிறான்.
தீண்டா வந்து எங்கள் எங்களோட இடத்த புழுங்கிட்டான் சொல்ல அப்படின்னு ரஞ்சித் சொல்கிறப்ப அப்போ நாங்கள் வேகப்படுவோமா இல்லையாங்கிறானா. சரி, எங்களோட இடத்த பிடுங்கி தான் அது எங்களோட இடத்தெல்லாம் அபகரிச்சிட்டான் ராஜராசன். ஒரு மன்னர் வந்து மக்களை காவந்து பண்ணுவானா அவங்கள வந்து அவங்க இடத்த பிடுங்கிப்பானா? அந்த ஒரு ஒரு அடிப்படை இதுலாம் இல்லாதவங்க டைரக்டராக தான் இருக்காங்க, புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் பேச நிறைய ராஜராஜ சோழனுடைய பேரன்கள் உருவாயிட்டாங்க இப்போ அப்படின்னு அவரே வருத்தப்படுறாரு. நான் ஒரு வரலாறு தான் சொல்றேன். என்ன இப்போ வருத்தப்படுறது என்ன இருக்கு? நீ உன் ஃபீல்டு என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், உன் துறை என்ன? சினிமா தானே? ஒரு தேடல் தானே? தேடல் தானே? ஒரு தேடல் என்ன தேடணும்? நீ அடுத்தவங்களை இழுத்து வம்புகளுக்கு இருக்க கூடாதுங்கிறேன். நான் என்ன சொல்றேன், வந்து அவன் அப்படி இப்படி என்ன அதாவது தரக்குறைவாக தான் ராஜராசோழனை வந்து அந்த கும்பகோணம் அதில் வந்து பேசுனது நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கு புகார் கொடுத்தோம். திருப்பி வந்து இந்த சேத்துப்பட்டு நினைக்கிறேன் இங்கே சென்னையில், அதுவும் நான் டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட். அது அதுக்கான விளக்கம் கொடுத்தார். அப்போ தான் அந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினது. அது நான் என்ன சொல்கிறேன், அவங்க முன்னோர்கள் மன்னர்கள் என்ன ஒரு தெற்காசிய கண்டத்தை ஆண்டவன் அவன் ராஜராசோழன். அப்படி இருக்கப்ப ஏன் அவங்கள நீங்கள் இப்போ ஏன் எடுத்து சினிமப்படுத்திருக்கீங்கிறேன்? சரி, உங்கள் இடத்த புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு எந்த வித ஆதாரமே அடிப்படை ஆதாரம் அங்கே தொடங்கின உங்கள் பிரச்சனை உங்களுக்கும் பாரஞ்சித்துக்கும். அவர் வந்து கர்ணன்ற ஒரு படம், அவர் மாரி செல்வராஜ் தனுஷ் நடிக்கிறார் அந்த படத்தில். அது என்ன வரப்போகுதுன்றத சென்சார் போர்டு முடிவு பண்ண போது. அதுக்குள்ளே சென்சாருக்கு மிஞ்சின சென்சாரை நீங்கள் உட்காந்து அந்த படம் வெளியிட மாட்டோம், தமிழ்நாடு பூரா எங்கள் தியேட்டர்கள்லையும் அந்த படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு ஒரு அதாவது வந்து 1993 வந்து தென் மாவட்டங்களில் நடந்த கலவரங்களில் அந்த கிராமமும் ஒன்று. சரி, அப்போ அந்த கிராமத்து பேரை போட்டு நீங்கள் வந்து ஒரு காவல் நிலையத்தை செட் பண்ணுறீங்க, அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு திருநெல்வேலியில். சரி, அப்போ நீங்கள் வந்து அதை தான் கொண்டாடுறீங்க, அந்த கலவரத்தை கொண்டாடுறீங்க. அதில் வந்து தேவ சமுதாயம் வந்து அடிபடுற மாதிரி அவங்க ஸ்டோரி வருது, ஓரளவுக்கு தெரியும்ல, இருந்தாலும் தெரியும், லீக்காக தானே செய்யும். அந்த அடிப்படையில் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்தமாரி தொடர்ச்சியாக அந்த கூட்டணி ஒரே டீம் தான், எல்லாம் ஒரே டீம் தான், ரஞ்சித்து மாரி செல்வராஜ் தனுஷ் எல்லாம் ஒரே டீம் தான். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சினிமா கலைத்துறையை சார்ந்தவங்க மூணு பேரும். ஆமாம், கலைத்துறையை சார்ந்தவங்க தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கலைத்துறை சார்ந்தவங்கன்னா நீங்கள் ஒரு ஜனநாயகமான நாட்டில் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக படம் எடுக்கலாம், மக்களை மகிழ்விக்க தான் நீங்கள் வந்து படம் எடுக்கணும். சரி, மக்களை சண்டை போட விடுறதுக்கு படம் எடுக்கிறது இல்லை, கதையை திருத்தி கூறிடுவாரா அந்த படத்தில்? கதையை இருக்கிற கதையை தானே சொல்ல போகிறாங்க, நாளைக்கு இருக்கிற கதையை சொல்லலனாலையும் அதுக்கு பிரச்சனை பண்ண இப்போ சென்சார் மிஞ்சின சென்சார் நீங்களாம் இருக்கீங்க வெளியே. இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்தமாரி சம்மந்தப்பட்ட எங்களை வந்து தாழ்த்தியோ இல்லை எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ அதை கதைகள் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் திரையிட விட மாட்டோம்னு சொல்கிறேன். அது எப்போ செய்வேன்னா, நான் செய்வேன், அதை எப்போ செய்வேன்னு கேளுங்க. ட்ரெய்லர் வெளியாகிறதுல வந்து தேவ சமுதாயம் சம்மந்தமாக அந்தமாரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இப்போ வழக்கு என்ன வாழ்நாள் மூலம் சிறையில் இருக்க என்ன வேணாலும் செய்வேன். தேட்டர் எல்லா தேட்டரும் பாதிக்கப்படுங்கிறேன் நான். சரி, அந்த படம் அப்படி எங்கள் மேலே தப்பான கண்ணத்தோட அந்த படம் எடுத்திருந்தேன். இன்னும் வரல, ட்ரைலர் வந்தோம்னு தான் நான் அது சொல்றேன். வராதுக்கு முன்னாடி ஒரு மிரட்டல் விடுக்கிறீங்களே, மிரட்டல் அவங்க ஒரு படைப்பாளி தானே, ஒரு படைப்பை தானே கொடுக்குறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தாங்க. இவங்க வந்து வேற மாதிரி அவங்க கான்செப்ட்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இல்ல, வேற மாதிரின்னா என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரஞ்சித் வந்து அதாவது வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து அப்படியே சரி பண்ணி கொண்டு வரணுங்கிறது ரஞ்சித்தோட நோக்கமா இருக்கலாம். சரி, அந்த அடிப்படையில் படங்கள் தொடர்ச்சியாக பாருங்களேன். நீங்கள் காலா பாருங்கள், கபாலி பாருங்கள், படியேறும் பெருமாள் பாருங்கள், என்ன அந்த அசுரன் ஒரு படம் அதை பாருங்கள். அப்போ அதேமாரி தான் இதுவும் வரப்போகுது. அசுரன்லாம் வந்து ஆண்ட பரம்பரைன்னு வருது. சென்சார் போர்டு வந்து இந்த இப்போ இடையில ஒரு திரௌபதினு ஒரு படம் வந்துச்சு, எவ்வளோ வெட்டு வெட்டியிருக்காங்க. ஏன் அது மட்டும் ஆண்ட பரம்பரைன்னா யாரை குறிக்கிறது? அப்போ அது ஒரு ஜாதியை தானே, ஏதோ ஒரு மேற்பட்ட ஜாதியை தானே குறிக்குது. ஏன் அதை அந்த சென்சார் போர்டு கட் பண்ணல? இப்போ இந்த திரௌபதி படத்தில் ஒரு தியாகியே கட் பண்ணி தூக்கி போட்டாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு கட் பண்ண தெரியுது. அப்போ எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக போணுச்சுன்னா இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டை வாழ்கிறதா இல்லை இது தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுறதா? இவர் 20% உள்ள மக்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளவு ஃபுல்லாக ஃபேவராக எல்லாமே இருக்குது, சட்டம் இருக்குது, அரசு இருக்குது, எல்லாமே பண்ணுதுன்னா அப்புறம் 80% அந்த குடியான சமுதாய மக்களை வந்து அதுதான் நம்ப முடியுதா? அது 80% மக்களுக்கு இவ்வளோ அநீதி தமிழ்நாட்டில் இழைக்கப்படுகிறதுனாங்க. அப்படாங்க அரசியல் காரணம், அரசியல். ஒவ்வொருத்தவனும் அந்த சமுதாயத்தில் உள்ளவன் ஒரு அவங்க அந்த கட்சியில் இருப்பான், மாவட்ட செயலரோ இல்லை வந்து மினிஸ்டராகவோ இருக்காங்க. அப்போ என்ன இது பண்ணுறாங்க அவங்க அந்தந்த ஏரியா அப்படியே இது பண்ணிட்டு இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே சால்வ் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி, வேற என்ன இல்லை, அதிகாரத்தில் அவங்க தான் உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்றீங்களா? எப்படி குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க? குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்லை, மேல்மட்டத்தில் அதாவது அஃபீஷியலாக அவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் மேலே வந்து ஃபுல்லாக அவங்க இருக்காங்க. ஆனால் அரசியல் இதில் அதில் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா,
அந்த தலித்து ஓட்டுகளை மட்டுமே தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்களோ ஒழிய இந்த பிற்படுத்த சமுதாயத்தோட ஓட்டை வந்து அவங்க ஏன் தெரியல இவன் போட்டுருவாங்க அவங்க நம்மளுக்கு அவங்கள மட்டும் தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை ஓட்டு அரசியலில் நீங்கள் தான் காட்டணும், அதை சொல்லுங்க. ஓட்டு அரசியலில் நீங்கள் தான் காட்டணும், அப்போ அதுக்கான எதிர்ப்பு அங்கே தானே காட்டணும். நான் வந்து அது வந்து இடையில கூட நான் எம்பி எலெக்ஷன் நினைக்கிறேன், பாராளுமன்ற தேர்தலில் இடையில வந்து நான் ஒரு கூட்டம் போட்டேன், ஆலோசனை கூட்டம் நாகப்பத்தில் போட்டேன். சரி, போட்டப்ப நான் எல்லாத்தையுமே சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி வந்து நம்மளுக்கு வந்து எந்த வித புண்ணியமே கிடையாது ஓட்டு போட்டு, சரி, எந்த ஆதாயமும் கிடையாது சமுதாயத்துக்கு, இந்த ஒருத்தரை ஓட்டு போடாம தான் இருங்களேன் அப்படின்னு சொன்னேன். என்னால் முடிஞ்ச சொன்னேன், நான் ஓட்டு அழிக்கல, ஓட்டு போட போகல. அதேமாரி வந்து என்னோட அமைப்பில் உள்ளவங்களும் ஏதோ அது வந்து 5000 பேரா இருக்கான் ஓட்டே போடல, நீங்கள் போடல போடல. ஆமாம், எனக்கு எந்த யூஸும் இல்லை, ஏன் எனக்கு என்னத்துக்கு போட்டாங்க? உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றல. ஜனநாயக கடமைனா என்ன? ஜனநாயக கடமை ஓட்டு போட்டு போட்டால் ஜனநாயக கடமை முடிஞ்சு போயிடுதா? அதாவது யாருக்கு போடுறோம்? எவனுமே எங்களுக்கு ஆதரவு இல்லை, யாருமே எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்ப எனக்கு ஒரு வெறுப்பு வருது. ஒன்றா போய் உட்கார வைக்கிறது, நான் ஏன் வெயிலில் போய் இன்னும் ஓட்டு போடணுங்கிறேண்ணா? அந்த அடிப்படையில நான் சொன்னேன். இல்ல, எல்லாருமே தப்பானவங்க, ஆறு சரவண தேவர் மட்டும் தான் சரியானவர் மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல இல்ல, நான் வந்து இது வந்து இப்ப நீங்க அரசியல் கேக்குறீங்க, எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியா தமிழக அரசா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நாங்க வந்து அப்பையில இருந்து எங்களோட கோரிக்கைகள் எங்க இடஒதுக்கீடு அது இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. சரி, புரியுதுங்களா? அப்ப எதுவுமே இல்லாம இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்க உட்கார வரைக்கும் நாங்க ஏங்க போய்? இப்ப இருக்கிறவங்கள நம்பல, திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் வராங்க, உங்க பார்வையில ரஜினிகாந்த் எல்லாம் செய்வாரா? அதாவது இப்ப இருக்கிறவங்களாம் நம்பலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேடையில் நடந்திருக்கு எங்களுக்கு. சரி, அதாவது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் வந்து நான் வந்து தமிழக அரசுக்கு பாராட்டுகளை தான் தெரிவிக்கிறேன். அதிலெல்லாம் எல்லாத்தையும் எதுக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சால் எதுப்போம், நல்ல செஞ்சால் பாராட்டுவோம், தப்பே கிடையாது. அதுக்கு வந்து பாராட்டு கூட்டமே நேற்று போட்டோம் நான் அப்படின்னு, புரியுதுங்களா? உங்களுக்கு பாராட்டு கூட்ட போட்டு 5 தீர்மானம் போட்டு எல்லாம் முடித்தோம். அதெல்லாம் நல்லது செஞ்சால் நாங்கள் வரவேற்க தான் செய்ய போகிறோம். சரி, அதில் ஒன்று நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி திரா எந்த கட்சி, ஏன்னா எந்த கட்சி சார்ந்தவன் கிடையாதுண்ணா. சரி, 13 வருஷமும் இண்டிவிஜுவலாக நானாக தான் வந்துகிட்டு இருக்கேன். இது ரஜினிகாந்தினுடைய வருகையை எப்படி பார்க்குறீங்கன்ற? ரஜினிகாந்தோட வருகையெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், வயசாக நான் அதாவது 70 வயசாகுது, இதுக்கு மேலே இவர் வந்து ஆரம்பித்து வந்து உடனே இப்போ சிஎம்லாம் ஆகலாம் முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்திருப்பாங்க, இப்போலாம் கிராமத்தில் ஒரு ஆள் ரஜினி ரசிகம் சொல்ல ஆள் கிடையாது. ஏதாவது டவுனில் மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஓட்டுறாங்க. இதான் உண்மையாக சொல்கிறேன் நான், நீங்கள் அது ஆனால் அவரை விட இதான்னு கேட்டுறாதிங்க. உண்மையிலே ஏன் கிராமம் இருக்குன்னு பக்கத்து கிராமம் ஒருத்தவங்க கூட ரஜினி ரசிகனே அவனு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் மாவட்ட பொறுப்பாளர் ஏதாங்க இங்கே இருக்காங்க போட்டிருக்காங்க. அப்போ உங்களோட கட்டமைப்பே சரியாக இல்லை தமிழகம் முழுவதும். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உடனே இது பண்ண போகிறீங்க? சரி, என்ன செய்யப்போ அதெல்லாம் ரஜினியால் ஒன்றும் அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் முடியாது. அவர் வந்து இப்போ சொல்லிட்டு தான் இருப்பார், அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறதும் கிடையாது. இந்த நம்பியிருக்க மக்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்பியிருக்க மக்களும் அவதிப்பட்டு தான் நிற்கும். இதுதான் கடைசியாக ஒரு கேள்வி திரு ஆர் சரவணத்தேவர், அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 4-5 சமுதாயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நாடார் சமூகத்தினர் கூட ஆதித்தனார் பெயர் வைக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவர் வந்து ரொம்ப உயர்ந்தவர் தேவர், அவர் ரொம்ப உயரத்தில் தான் இருக்கிறவர், எல்லாருடைய உள்ளத்துலேயும் உயரத்தில் இருக்கிறவர். நம்ம விமான நிலையத்துக்கு அந்த பெயர் வைத்தால் வைக்கணும், வச்சால்தான் அது அந்த உயரத்துக்கு அவர் இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இப்போ சென்னை விமான நிலையம் யார் பேர் வச்சுருக்காங்க? காமராஜர் பேர் இருக்குது, அண்ணா பேர் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. இப்போ தென் மாவட்டங்களில் என்ன இருக்குது? நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணால் தூத்துக்குடியில் ஏதாவது வருதோ அங்கே அந்த பேரை வைங்க, நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்ல. சரி, மதுரைன்னா அடையாளம், அவர் மதுரையோட அடையாளமே அவர் தான், நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். ஏன் அவர் பேர் ஏன் என்னங்க ஒரு எதுலேயுமே கலந்துக்காமல் சுதந்திர போராட்ட காலத்துலலாம் ஒன்று எது எந்த இதுவுமே இல்லாதவங்கலாம் வந்து பேரை வச்சுக்கிட்டு போகலாம், வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஐயனுக்கு அவ்வளோ பேர் அனுப்புனவரோட பேரை வைக்கிறதுல இவங்களுக்கு என்ன குச்சம் இருக்குது? இல்லை, அது அரசு ஏன் அவ்வளோ நீண்ட நாள் ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியலன்னா, ஒருத்தர் நாங்கள் இடம் கொடுத்தோம் விமான நிலையத்துக்குன்றாங்க, ஒருத்தர் நாங்கள் பேர் வச்சாகணும் அப்படின்னு அந்த ராஜராஜ சோழனை பிடுங்கிட்டாங்க எங்கள் இடத்துன்ற ரஞ்சித் சொல்கிற மாரி தான் இது. இந்த ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுத்தது புரிஞ்சுக்கிங்க, இதுதான் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் பேரில் என்ன இருக்குங்க? பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு என்ன அவர் பேரில் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. சரி, அதை வந்து அந்த விமான நிலையத்துக்கு வாக்கியம் சொல்லி எவ்வளவு நாள் போராடுறோம்? ஏன் அதை வச்சேன்னா, அதை வந்து அதாவது வந்து இப்போ தான், அதாவது அப்போ வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம்லாம் அவங்களெலாம் எதிரி கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. தேவரையா வந்து இன்னும் சொல்லப்போனால் தேவ சமுதாயத்துக்கு எந்த வித எதுவுமே அவர் வந்து பண்ணல. கைரேச சட்டம் ஒன்றே ஒன்று தான் தடுத்தார் அவர்.
அது ஒன்று தான் தேவை. சாதி ரீதியாக அவர் சொல்கிறேன், இப்போ எல்லாம் சாதி தலைவர்னு பார்க்குறாங்க எல்லாம் அவரை, அவர் சாதி தலைவர் இல்லைங்கிறான், அவர் தேசிய தலைவர் தான். என்ன அப்போ வந்து அவரோட பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? இவங்களை எதுலேயுமே ஈடுபடாதவங்களே பெருசாக காமிக்கிறீங்க. ஒரு சுதந்திரத்துக்கு ஐஎன்ஏவுக்கு அனுப்பினவர் நேதாஜியோட வந்து நெருங்கிய நண்பர், அவ்வளோ ஒரு 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 மனித பெரிய மனிதரை வந்து நீங்கள் அதை வைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தீர்மானம் போட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க தமிழக அரசு அதை அப்படியே வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்? எல்லாம் அரசியல் தானே, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்லை, இவ்வளோ கோரிக்கைகள் வருது அப்படின்னும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் அதற்கான நிறைவேற்றலாம் அரசு செய்யும். இல்லை யார் யார் விட்டு கொடுக்கணுங்கிறீங்க? சரி, இல்லை நான் உங்களை விட்டு கொடுக்கலாம் சொல்லுங்கள். அதாவது இவங்க இது வந்து நீண்ட நாள் கோரிக்கைங்க, இது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. நீங்கள் திடீர்னு ஒரு ஒரு தியாகிய ஒருத்தவங்களை சொல்லிவிட்டு நீங்கள் அதை பேர் வைக்கணுங்கிறீங்க. அதாவது அரசியல்வாதியை இதை தூண்டி விடுறாங்கிறானா? சரி, இந்த பேரை வைக்கனா நீ வாப்பா ஒரு நாலு போஸ்டரை விட்டு எதிர்ப்பு பண்ணி இந்த பேரை வைக்கக்கூடாது, இந்த பேரை தான் வைக்கணும்னு சொன்னால் உடனே அவங்க அதை எல்லாமே இவங்களே தான் பண்ணுற, அரசே தான் பண்ணுது சில விஷயங்கள்ங்கிறான். தூண்டி விடுறதுலேருந்து இந்த இதை விட்டு அப்போனா வந்து எதிர்ப்பு இருக்குது, அப்போ அப்படியே நாங்கள் நிப்பாட்டி வைக்கிறோம் சரி அப்படிங்கிற கான்செப்ட் தான் போகிறாங்களே ஒழிய, உண்மையிலேயே அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க தேவரையா வாழ்க்கை வரலாறை படித்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்தமாரி யாரும் இவ்வளோ காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு அவரை வந்து சாதி தலைவர் சொல்லி 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 அதை வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல உட்காந்து அந்த விமான நிலையத்துக்கு, மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பேரை தவிர வேறு எந்த பேரும் வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது எப்பயுமே அதில் நான் நிலையான உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கேன், வைக்க முடியாது. மிக்க நன்றி திரு சரவணத்தேவர், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்த உங்கள் உறவுகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்க. அவங்க கிட்ட சகோதரர்கள் தான், ஒன்றும் இல்லை, அதில் ஒன்று அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.